அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 2/6/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 20 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3-4:30 மணி வரை. யமகண்டம் 12-1:30 மணி வரை. இன்று ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:52 ரிஷபலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். உற்சாகம் டிவி நேயர்களுக்காக ஒரு அரிய வாய்ப்புங்க. அதாவது வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் ஜோதிடம் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இது நிறைய பேர் இப்போது அனுபவ ரீதியாக அங்கு ஜோதிடம் கேட்டவங்க, என்னுடைய வாழ்க்கையில் நல்ல வேலை இல்லாமல் இருந்தேன், ஆனால் இப்போது என்னோட நான் நினைத்தது போலவே எனக்கு வேலை கிடச்சிருக்கு, நிறைய கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டேன், இப்போது அந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் நடந்துகிட்ருக்கு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த ஜோதிட நிலையத்தினுடைய மொபைல் நம்பர் கொடுத்திருக்கேன், நீங்க போய் அதை கால் பண்ணி கேட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றம் வரும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமையை சோதிக்கும் கடினமான சூழ்நிலை காணப்படலாம். அதனால் நீங்கள் சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம். நீங்கள் சாதகமான பலன்களை காண பொறுமை மற்றும் நம்பிக்கையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இன்று பணியை பொறுத்தவரை அதிகப்படியான பணிகள் காணப்படலாம். நீங்கள் பணிகளை ஒழுங்குபடுத்தி அதன்படி திட்டமிட வேண்டும். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது, சேமிப்பதற்கான வாய்ப்பும் குறைவு. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள். கவனமற்ற வார்த்தைகளால் உறவு பாதிக்கலாம். உறவில் மகிழ்ச்சி நிலவ இத்தகைய உணர்வை தவிர்க்க வேண்டும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதமான ஆரோக்கியம் காணப்படுகிறது. தோல்வலி பிரச்சனைகள் காணப்படலாம். தியானம் மேற்கொண்டு அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும். வாழ்வின் நன்மை தீர தீமை உணர்வதற்கான அனுபவ அறிகுறிகள் உணரும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. நற்பலன்களுக்கான சுமூகமான உறவை பராமரிப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சவால்கள் நிறைந்து காணப்படுகிறது, என்றாலும் நீங்கள் இதனை சமாளித்து நட்பெயர் பெறுவீர்கள். வளர்ச்சிக்கான நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையை புரிந்து கொள்வதன் மூலமாக இனிமையான வார்த்தைகளை பேச முடியும். நீங்கள் உங்களது துணையிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்படுகிறது. சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆரோக்கியமாக ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. உங்களிடம் இன்று ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்து காணப்படும். அதனால் உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இன்று அனைத்து விதத்திலும் வெற்றி காணும் நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் இன்று கிடைக்கலாம். இதனால் நீங்கள் மிகவும் உற்சாகமாக இருப்பீர்கள். உங்களது பணிகளை விரும்பி மேற்கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இருவரும் வெளியிடங்களுக்கு ஒன்றாக சென்று மகிழ்வீர்கள். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். சீரான பணப்புழக்கம் காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது. உங்களது இலக்குகளை அடைய நீங்கள் முழு முயற்சி எடுக்க வேண்டும். விரைவாக செயலாற்றுவதை தவிர்ப்பதன் மூலமாக பாதகமான சூழ்நிலையை தவிர்க்கலாம். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அன்றாட பணிகளை கவனத்தோடு கையாள வேண்டும். பணிகள் அதிகமாக காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தகவல் தொடர்பில் பிரச்சனை காணப்படலாம். ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இத்தகைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதியில் ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். குறைவான பணப்புழக்கம் காரணமாக நீங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் மற்றும் கால் வலிக்கான சாத்தியம் காணப்படுகிறது. அமைதியாக இருப்பதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்க முடியும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பமான பலன்களை அடைய நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். இன்று உங்களது செயல்களில் திருப்தி காண்பீர்கள். மந்திர ஜெபம் மற்றும் பிரார்த்தனை மூலமாக மன ஆறுதலை பெறலாம்.
பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் நீங்கள் சிறந்த பலனை காண முறையாக திட்டமிட வேண்டும். அனுசரித்து போவதன் மூலமாக பலன் பெறலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இனம் தெரியாத காரணத்தால் இன்று துணையிடத்தில் எரிச்சல் அடைய வாய்ப்புள்ளது. இத்தகைய உணர்வை தவிர்க்க வேண்டும். உறவில் மகிழ்ச்சி நிலவ உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களது செலவு பழக்கத்தில் கவனம் தேவை. சிக்கனம் கடைபிடிக்க வேண்டும். செலவுகள் அதிகரித்து காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் கண் எரிச்சலால் பாதிக்கப்படலாம். கண் பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது. அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுப்பது இன்று உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பணியை பொறுத்தவரை இன்று பணியில் மிகுந்த திருப்தியை உணர்வீர்கள். உங்களது மேலதிகாரிகளின் நல்லாதரவு பெறும் வாய்ப்பு காணப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பகிர்ந்து கொள்வீர்கள். இன்று நீங்கள் பரஸ்பரம் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் உறவில் அன்பு வளரும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும். உங்களது விருப்பங்கள் நிறைவேறும். முக்கியமான முடிவுகள் இன்று நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை இன்று பணியின் மூலமாக நீங்கள் நல்ல பலனை காண முடியும். பணியிட சூழல் சாதகமானதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சகஜமான அணுகுமுறை காரணமாக உங்களது துணையுடன் நல்ல புரிந்துணர்வை பராமரிப்பீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். உங்களது சேமிக்கக்கூடிய நிலை உயர்ந்து காணப்படும். இது மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். அமைதியான சூழ்நிலை காரணமாக சிறப்பாக உணர்வீர்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் உங்களது உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டும். இன்று நன்மையான பலன்கள் காண நீங்கள் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். இதன் மூலமாக உங்களது முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். பணிகளை கவனத்தோடு மேற்கொள்ள வேண்டும். சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க நேரிடலாம். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சில கருத்துக்களை துணையிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்போது கடுமையாக நடந்து கொள்வீர்கள். எனவே சகஜமாக நடந்து கொள்வது நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. நீங்கள் தேவையற்ற செலவுகளை செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியம் காரணமாக ஆரோக்கிய பிரச்சனை காணப்படலாம். தூக்கமின்மையும் தோல் பிரச்சனையும் பாதிக்க நேரிடலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி நோக்கி செயலாற்ற உகந்த நாள். உங்களது இலக்குகளில் வெற்றியடைய நீங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் திறமையை பயன்படுத்துவீர்கள். இன்று முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணி தொடர்பான பயணம் காணப்படுகிறது. பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே முடித்து விடுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய இனிமையான வார்த்தைகளால் உங்கள் துணையை மகிழ்விக்க செய்வீர்கள். இருவரும் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் மற்றும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை தொலைதூரத்தில் இருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும். அது தக்க நேரத்தில் உதவிகரமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது. உங்களது மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக இன்று உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வீர்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் துடிப்பான நாளாக அமையப் போகிறது. உங்களது இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். உங்களுடைய உறுதியான போக்கு மற்றும் மன உறுதி மூலமாக வெற்றி காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீர்கள். திறமைகளை நிரூபிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதனால் மகிழ்ச்சி நிலவும். இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படுகிறது. பணத்தை சுப காரியங்களுக்காக பயன்படுத்த முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சௌகரியங்கள் அதிகமாக உங்களுக்கு காணப்படலாம். அதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முடிவுகள் எடுக்கும் போது அமைதியும் கட்டுப்பாடும் தேவைப்படுகிறது. எந்த செயலையும் செய்வதற்கு முன்பு நன்றாக யோசிக்க வேண்டும். அனுசரணையான அணுகுமுறை உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. அதிக பணி சுமைகள் இருக்கலாம். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அகந்தை போக்கு உறவின் மகிழ்ச்சியை ஏற்படுத்தாது. நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் செய்ய நேரிடலாம். சிக்கனம் கடைபிடிக்க வேண்டியது நல்லது. உங்களது செலவுகளில் கட்டுப்பாடு அவசியம்.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் முறையான உணவு முறையை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, சில குடும்ப பிரச்சனை காரணமாக கவலையுடன் காணப்படுவீர்கள். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்காது. இன்று கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் இன்று வேறுபட்டு நடப்பதாக நீங்கள் உணர்வீர்கள். என்றாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களது துணை உங்களிடத்தில் முழு அன்போடு இருப்பார். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண பற்றாக்குறை காணப்படுகிறது. இன்றைய அடிப்படை தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.